எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாரும் காதல் திருமணம் தான். அதெல்லாம் கூட காதல் திருமணம் நடக்கலையே. உதயநிதியா செந்தாமரையா யார் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கம், யாரு செல்லப்பிள்ளை? உங்களுக்கு அலைன்ஸ் வந்து பொண்ணு கொடுக்கறதுக்கே யோசிச்சாங்க? நான் பார்த்தது ஒரே பொண்ணு தான், அதுதான் முடிவாச்சு, அதுதான் கிடைக்க மாட்டேன். முதல்ல உங்களை சந்திச்சப்ப நீங்க பேசினது ஞாபகம் இருக்கா? என்ன பேசுறீங்க? குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு வரும்போது அழுவாங்க எல்லாரும், அவங்க கண்ணு கலங்கி அழுதாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இன்னும் அழ வேண்டியதுலாம் நிறைய இருக்கு, இங்கே அழுதான் சொன்னேன். கல்யாணமான புது பொண்ணு காகித ஓடமும் கடலலை மீது நன்றி. உங்களுடைய காலையில் உங்களோட வாக்கிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு எங்களை சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இன்டர்வியூவில் நான் வந்து எனக்கு ஸ்டாலின் என்கிற ஒரு தனி நபர் பற்றி, அரசியலுக்கு அப்பாற்பட்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த இன்டர்வியூவில் நான் விருப்பப்படக்கூடிய விஷயம். மனசுக்குள் முணுமுணுக்கும் பாடல் ரிலாக்ஸ்டாக வந்துடும். மனசுக்குள் முணுமுணுக்கும் பாடல் மறக்க முடியுமா அப்படிங்கிற திரைப்படம் அவருடைய வசனத்தை வந்தது. அதில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், காகித ஓடமும் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் அப்படின்னு ஒரு பாட்டு. அது வந்து இன்றைக்கும் மறக்க முடியாது. என்ன அந்த பாட்டில் அப்படி என்ன ஸ்பெஷலு? அது வந்து எடுத்திருக்கிற விதம், அது அந்த அதில் இருக்கிற கருத்துக்கள், அந்த சிச்சுவேஷன், படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, மனசில் தொட்டது. இப்போ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, உதயநிதியா செந்தாமரையா யார் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கம், யார் செல்லப்பிள்ளை? இந்த கண்ணு முக்கியமாக இந்த கண்ணு இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் சொன்னேன். அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் கேள்வி அப்படின்னு, ஏன்னா அப்பாக்களுக்கு பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைய ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை நான் அந்த வேறுபாடே பார்க்குறதில்ல, நான் ரெண்டு பேருமே வந்து என் மேலே அனுபவிச்சிருக்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் என்னை கேட்காமல் எதுவும் செய்கிறதில்ல. அவங்களுடைய அவங்க திருமணமே, ரெண்டு பேர் திருமணமே காதல் திருமணம் தான். காதல் திருமணம், ரெண்டு பேருமே காதல் திருமணம் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணிக்கல. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மாறன் ஃபேமிலியில், அமிர்தம் ஃபேமிலியில், செல்வம் ஃபேமிலியில் எல்லாரும் காதல் திருமணம் தான். அதெல்லாம் கூட காதல் திருமணம் நடக்கலையே சொல்றதை பார்த்தா அதெல்லாம் இல்லை. அப்போ அந்த சூழல் அன்னைக்கு வந்து தலைவரே முன்னிருந்து அதுதான் குடும்பத்தில் சரி பண்ணி சமாதானம் பண்ணி நடத்தி வச்சார். அதனால் அது வந்து பழகி போச்சு. அதனால் நானும் வந்து என்கிட்ட வந்து காதல் திருமணம் சொன்னப்போ என்கிட்ட தான் முத முதல்ல சொன்னாங்க. உங்கள்கிட்ட தான் சொன்னாரா? ஆ, உதயவன் சொன்னார், என் பொண்ணு செந்தாமரின்னு சொன்னாங்க. இப்போ நேராக உங்ககிட்ட வந்து காதல் காதலிக்கிறேன் திருமணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன், நேராக உங்கள்கிட்ட தான் சொன்னாங்க? ஆமாம், என்னாரை காதலிக்கிறேன் சொல்லுவாங்க. அதை வந்து நான் உடனே அக்ரி பண்ணேன். அப்புறம் ஒய்ஃபை கூப்பிட்ட குறைச்சி பேசினேன். கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் எமோஷன் ஆனாங்க, அதுக்கப்புறம் அவங்கள சமாதானம் பண்ணி சரி பண்ணி காதல் திருமணம் பண்ணி வச்சோம். நல்லா இருக்கிறாங்க. இப்போவும் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கேட்காமல் எதுவும் செய்கிறதில்ல. நாங்களும் அவங்கள்ட்ட எதுவும் கன்சல்ட் பண்ணாமல் எதுவும் நாங்கள் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஏதாவது தனிமையில் அப்படி ரிலாக்ஸாக நீங்கள் உட்காந்துருக்கையில் என்ன எண்ணங்கள் மனசில் ஓடும்? ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு மாநிலத்தை பார்த்து கொள்ள வேண்டியவர், அவர் மைண்டில் என்ன ஓடும்? ஒரு க்யூரியாசிட்டி இல்லை கேட்குறேன். இதெல்லாம் இருந்து தலைவர் பார்க்கலையே, இந்த இவ்வளோ தலைவருடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமே பார்க்கலையே அப்படிங்கிற எண்ணம் மனசில் அடிக்கடி அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அடிக்கடி நான் வந்து தலைவருடைய நினைவு மண்டபத்துக்கு, நினைவு அங்கத்துக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர்றது உண்டு. இப்போ அரசியல் புரிதல், ஒரு அரசியல் மெச்சூரிட்டி வந்த பிறகு கலைஞரை கவனிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று, சிறு வயதில் வெறும் ஆர்வம் அப்படின்னு ஒன்று இருக்கப்போ அவற்றை எதை பார்த்து வியந்திருக்கீங்க? ஏன்னா வீட்டுக்குள்ளே நிறைய பேர் வந்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க, பொதுக்கூட்ட மேடைகளுக்கு போயிருப்பீங்க. சின்ன வயசில் என் தந்தை ஆனால் அரசியல் தலைவர், அதில் சின்ன வயசில் உங்களை அவர் எந்த இதில் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணார்? அவர் வந்து உழைக்கிறது, அவர் வந்து கடுமையாக இருக்கிறது, எப்போ வருவார், எப்போ வீட்டுக்கு வருவார், எப்போ சாப்பிடுவார், எப்போ தூங்குவார் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அவர் வந்தால் தான் நாங்கள் வந்து அவர் தெரிஞ்சுப்போம் அவர் வந்திருக்காருன்னு. எப்போதுமே பரபரப்புன்னு பிஸியாக இருப்பார். அது அதுதான் அவர்கிட்ட நாங்கள் பார்த்தது. திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது க்யூரியாசிட்டியில் வருது, அவர் உங்களை என்ன சொல்லி கூப்பிடுவார்? ஸ்டாலின் பேர் சொல்லாமல் கூப்பிடுவார். பேர் சொல்லி தான் பேர் சொல்லுவாங்க. வேறு ஏதாவது சில பேர் இருக்கா உங்களுக்கு? இல்லை, ஸ்டாலின் தான் சொல்லுவார். ஸ்டாலின் தான் சில பேர். எங்கள் அப்பாவோட அம்மாவுக்கு வந்து அந்த ஸ்டாலிங்கிற வார்த்தை வராது, அதனால் தாலி தாலின்னு கூப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம்
அந்த பேரை சொல்கிறதுக்கு பிரதம ப்ரொனன்சேஷன் கரெக்டாக வராது. அதனால் ஸ்டாலின்னு கூப்பிடுவாங்க ஒருத்தங்க, ஸ்டாலின்னு கூப்பிடுவாங்க, கூப்பிடுவாங்க. ஆனால் ஸ்டாலின் தான் வந்து தலைவர் கூப்பிடுவார். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தூதுவர்கள், அதில் குறிப்பாக ரஷ்யா நாட்டிலேருந்து யாராவது தூதுவர் இருந்தாங்கன்னா உடனே என்னை கூப்பிட்டு என்னை அறிவிப்படுத்தி வைப்பார். ஏன்னா ஸ்டாலின் பேர் இருக்கிறதுனால அது ஆச்சரியமாக அவங்க பார்ப்பாங்க. ஓகே, உங்களுக்கு சின்ன வயசில் இது முக்கிய தலைவருடைய பேர் நமக்கு வச்சுருக்காங்கன்னு அதில் ஒரு பர்சனல் இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சா? அது பெருமையாக இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் என்னை ஸ்கூலில் சேர்க்கும் போது செஷ்பர் கான்வென்ட் வந்து இப்போ வந்து ஒன்லி லேடிஸ் தான், அப்போ வந்து கோஎஜுகேஷன் இருந்துச்சு. அதனால் என்னையும் என்னுடைய தங்கை தமிழ்ச்செல்வியும் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முரசரி மாறன் தான் இன்சார்ஜ் பொறுப்படுத்திக்கிட்டு அட்மிஷன்லாம் வாங்கிட்டார். வாங்கிட்டு ஸ்கூலில் சேர்க்குற அன்னைக்கு அட்மிஷன் உள்ள அழைச்சிட்டு போகிறப்போ என் செஞ்சு பேரை மட்டும் ஸ்டாலின் இருக்கு, ரஷ்யாவில் வந்து பெரிய பிரச்சனைக்குரியதாகிட்டுருக்கு, அதனால் அந்த பேரை மட்டும் மாற்றிட்டு மாற்றினா எங்களுக்கு வசதியாக இருக்கும், மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே மாறன் முரசொலி மாறன் வந்து தலைவர்கிட்ட கேட்டார். தலைவர் வந்து உடனே ஸ்கூலை மாற்றினாலும் மாற்ற வந்தவரை பெரிய பேரை மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அதனால் அந்த ஸ்கூலில் கடைசி வரையும் சேர்க்காம பக்கத்து தெருவில் இருக்கிற மாண்டிசேரி ஸ்கூல்னு ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஓ, இந்த பேர்னால பள்ளிக்கூடத்துலேயே சேர முடியல, சேர்க்க முடியல. அதனால் என் தங்கையும் அந்த ஸ்கூலில் சேர்க்க முடியாமல் ஒரு தமிழ் மீடியம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்கூலில் வீட்டில் நடந்துருந்தது, அதில் கொண்டு போய் எங்களை சேர்த்தாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சாப்பாங்க ரஷ்யாவில் அந்த பேரை இங்கே பயன்படுத்துறதுக்கே. ஆமாம். ஸோ இப்போ ஸ்டாலின்கிற பெயருக்கு பின்னால் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இருக்குது. ஸ்கூல் படிக்கிறப்ப யார் உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு? ஸ்கூல் படிக்கிறப்போ மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூலில் தான் 6th to 6th 11th வரைக்கும் அங்கே தான் படித்தேன், 6th வரைக்கும். அப்போ வந்து இப்போ இருக்கிற தேவதாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் பெரிய கண்டக்டர், அவர் மௌலானா அப்துல்ஹாயின்னு சொல்லிட்டு அவன் அம்மஞ்சிகரில் இருக்கிற அலங்கார் ஸ்டோர் வச்சுருக்காங்க. அந்த 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 நண்பர் இறந்துட்டார் குறுகிய காலத்தில். அவர் அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எப்போதும் நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். அடிக்கடி சினிமாவுக்கு போகிறது, இது அடிக்கடி சினிமாவுக்கு போகிறதா? ஆமாம். ஸ்கூலை கட் பண்ணிட்டு கூட போயிருக்கிறோம். ஸ்கூலை கட் பண்ணிட்டு போனப்போ சைக்கிளில் இப்போ டபுள்ஸ் போகக்கூடாது, டபுள்ஸே போகக்கூடாது. அப்போது இப்போ இப்போ அனுமதி கிடச்சிருச்சு, இப்போ போகலாம். அப்போ டபுள்ஸ் போகும்போது போக டபுள்ஸ் போயிட்டுருக்கோம் நாங்கள் மத்தியானம் மேட்ரி ஷோவுக்கு. எம்ஜிஆர் படம் தான் புதிய பூமின்னு குளோப் தேட்டரு, அங்கே வந்து டிமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பாருங்க. ஆமாம். அங்கே வந்து போலீஸ் எங்களை நிறுத்தி அரசு இது டபுள்ஸ் போகிறீங்களே அப்படின்னு உள்ளே கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சுட்டு ஒன் ஹவர் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு. அப்போ யார் என்னெல்லாம் சொல்லலையா? அப்போ ஒரு வேடிக்கையான சம்பவமே நடந்துச்சு. நான் கூட அதை உங்களில் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன், குறிப்பிட்டு காட்டியிருக்கேன். என்னுடைய நண்பருடைய பேர்லாம் கேட்டாங்க, அட்ரஸ்லாம் எழுதிக்கிட்டு எழுதி குறித்து வச்சுக்கிட்டாங்க. என்னுடைய பேர் கேட்டாங்க, நான் முக ஸ்டாலின் சொன்னேன், அப்பா பேர் கேட்டாங்க, முகருணாநிதினேன், அட்ரஸ் கேட்டாங்க சொன்னேன், எங்கே வேலை செய்கிறாருன்னு கேட்டாங்க, கோட்டையில் வேலை செய்கிறாருன்னு சொன்னேன், என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்டேன், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒர்க் பண்ணுறாங்கண்ணே நசார் முதல்ல சொல்லக்கூடாதா அப்படின்னு அவங்க அதிர்ச்சி அடைஞ்சு, அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை, நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுமோ அது கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இது வந்து வேடிக்கையான சுவாரஸ்யம். நீங்கள் அம்மா சொல்லாமா அப்பா சொல்லாமா? ரெண்டு பேரும் சொல்லலாம், அதிகமாக அம்மா சொல்லலாம். அம்மா சொல்லலாம். காலேஜ் டேஸில் இப்போ சின்ன வயசுலேயே பாலிட்டிக்ஸு அப்படி இப்படின்னு உள்ளெல்லாம் வந்து ஒரு சீரியஸான ஆளாக அப்போவே வந்தாச்சு. மற்ற பசங்க மாதிரி ஜாலியாகலாம் இருக்க முடியலை யங் ஏஜில் அப்படின்னு உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லை, ரெகுலேட்ஸ் இருக்கா? அது பல நிலையில் வரும். ஆனால் அது அந்த சிந்தனைக்கு டைம் இருக்கிறதுல இப்போ காரணம் வந்து இப்போ அரசியல் ஃபுல்லாக போயிட்டதுனால எல்லாமே அரசியலாக போயிடுச்சு. அதனால் வந்து அந்த இது ஃபீலிங் தாசி வரல. ஒரு காலத்தில் இருந்தேன், ஸ்கூலில் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட சினிமா போகிறது, அரட்டை அடிக்கிறது, பிக்னிக் போகிறது, டூர் போகிறது அப்படி இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜ் அதுக்கப்புறம் மிஸ்ஸா, அதுக்கப்புறம் அரசியலும் ஸ்பீடாக போயிடுச்சு. அதனால் அதெல்லாம் வேகமாக ஓடிடுச்சு. ஓகே, இப்போ மேரேஜ் ரொம்ப சின்ன வயசில் உங்களுக்கு ஒரு 22 வயசுலேயே திருமணம்ல? ஆமாம். அப்படி எல்லோரும் எங்கள் வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்தில் திருமணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் அது முடிஞ்சோடனே மேரேஜ் முடிஞ்சோடனே 3 எமர்ஜென்சி வந்துச்சு. இப்போ நீங்கள் சின்ன வயசுலேயே திருமணம் ஆகிட்டதுனால இப்போ உங்களுக்கு நான் ஒரு இடத்துல நீங்கள் பேசுகிறப்ப கேட்டேன், ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அலைன்ஸு வந்து பொண்ணு கொடுக்குறதுக்கே யோசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ரொம்ப எல்லாருமே யோசனை பண்ணது உண்டு. ஆனால் வந்து திருவெண்காட்டில் வந்து அவங்க வந்து முரசொலி மாறனுக்கு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் அவங்க ஜெயராமன் திருவெண்காடு,
அந்த ஜெயராமன் வந்து தலைவர் மேலே அவ்வளோ வெறி பிடிச்சவர். மா ஹெட் மாஸ்டர் இருந்தார் திருவங்கட் ஸ்கூலில். அவர் வந்து விரும்பினார் தலைவர் வீட்டில் சம்மந்தம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப துடியாக துடித்தார். அந்த அடிப்படையில் தான் இது வந்து என்னுடைய மாமாவுடைய பையனுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது மயிலாடுதுறையில். அந்த மயிலாடுதுறை கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ எல்லாம் ஃபேமிலியோட போயிருந்தப்போ தான் எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் போய் முதல் நாள் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்தாங்க. அடுத்த நாள் என்ன கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் பார்த்தது ஒரே பொண்ணு தான், முதல்ல பார்த்த பொண்ணு அதுதான் முடிவாச்சு. அதுதான் கல்யாணம் பண்ண முதல்ல அவங்களை சந்தித்தப்ப நீங்கள் பேசினது ஞாபகம் இருக்கா? என்ன பேசுனீங்க? அதாவது முதல்ல பேசுனது என்னென்னா, கல்யாணம் ஆகிட்டு அவங்க வீட்டில் இது வச்சுருந்தாங்க, ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க, இப்போ பெண் அழைப்பாக வச்சுருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து வரும்போது எப்போ குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு வரும்போது அழுவாங்க எல்லாரும். அவங்க கண்ணு கலங்கி அழுதாங்க. அவங்க பாட்டி, அவங்க சின்னம்மா, அவங்க சிஸ்டர்ஸ்லாம் பார்த்து நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இன்னும் அழ வேண்டியதுலாம் நிறையா இருக்குது, இங்கே அழுதான் சொன்னேன், இதே வார்த்தை தான் சொன்னேன். கல்யாணமான புது பண்ணிட்டு திருமணத்துக்கு முன்னால் அவங்கள்ட்ட பேசினது இல்லையா? பேசினது இல்லை. அம்மா சொல்லுங்கள் சார், பரவாயில்ல. இல்லை இல்லை, பேசலை. அப்போலாம் அந்த வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பு இல்லை. அப்போலாம் ரொம்ப பண்ணணும், முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஒரு கியூரியாசிட்டி 22 வயசுல அது அது வந்து இளமை நிலச்சி இருந்திருக்கும், இருந்தது. ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு பெரியவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தாங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. ஓகே, அவங்க அவங்களுடைய சமையல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? நீங்கள் அவங்கள நார்மலாக ஒரு ஒரு தினசரி வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசிப்பீங்க? அவங்க வந்து ஸ்கூல் லைஃப்லேயே வந்து திருமணம் பண்ணியிருந்தனால சமையலில் வந்து பெரிய அளவுக்கு ட்ரைனிங் கிடையாது அவங்களுக்கு. இருந்தாலும் வந்த உடனே எங்கள் அம்மா வந்து எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. மீன் குழம்பு வைக்கிறதா இருந்தால் தலைவர் பல நேரங்களில் சாந்தாட்டை சொல்லி, ஒய்ஃப் சாந்தா தான் சொல்லுவாங்க, நான் துர்கானு கூப்பிடுவேன், சாந்தாட்டை வீட்டிலேருந்து குழந்தை மீன் குழம்பு கொண்டு சொல்லு, கொழுக்கட்டை கொண்டு சொல்லு அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவார். இப்போது நான் வீட்டில் வந்து நான்வெஜ் வந்து அதிகம் நல்லா ரொம்ப லைக் பண்ண மாட்டேன், சைவம் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நான் அதுக்கு காரணம் என்னென்னா, நான் வெளியூருக்கு டூரு அதிகம் போகிறது, கண்பிடிக்கிறது, நான்வெஜ் சாப்பிட்டா வயிறு அப்செட் ஆகிடும் அந்த சமயத்தில். அதுக்காகவே அதை அவாய்ட் பண்ணிடுறது பெரும்பாலும். ஆனால் வீட்டில் ஒய்ஃப் வந்து மீன் குழம்பு செஞ்சாங்கன்னா அதை மட்டும் விரும்பி சாப்பிட்றது உண்டு. மீன் குழம்புக்கு உங்கள் ஃபேமிலிக்குமே ஒரு கனெக்ட் இருக்குது. கலைஞருக்கு ஐரி மீன் குழம்பு பிடிக்கும், அவ்வளோ ஆர்வமாக விரும்பி சாப்பிடுவார். மதுரைக்கு போனால் அவரே எடுத்துகிட்டு சொல்லி சாப்பிடுவார்லாம் சொல்லுவாங்க. ஒருவேளை வீட்டில் நல்லா மீன் குழம்பு வைப்பாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, தஞ்சாவூர்காரங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாவே இந்த விரால் மீன், இட்லி, விரால் குழம்பு, அந்த மீன் குழம்பு வந்து பெரும்பாலும் எல்லோரும் சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட் தான் எனக்கு அது வந்துடுச்சு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச உணவு எது? சைவத்தில் எது, அசைவத்தில் எது? சைவத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பார், தயிர் சாதம், அதே மாதிரி முட்டைகோஸ் பொரியல், பீட்ரூட்டு பொரியல், இந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவேன். அசைவத்தில் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் பெரும்பாலும் ஒன்று ரெண்டு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் டயட் அந்த மாதிரிலாம் எதுவும் மேனேஜ் பண்ணுறீங்களா? கரெக்டாக டயட், அதாவது வைரமுத்தம் ஒரு கவிதையில் சொன்னார், பசியோடு உட்காரு, பசியோடு ஏஞ்சிடணும். அது மாதிரி நான் பசியோடு உட்காருவேன், பசியோடு ஏஞ்சிடுவேன். வயிறு முட்டை ஹெவியாக சாப்பிட்ணும் அதெல்லாம் கிடையாது. ஸோ பேருக்கு அதில் எது சாப்பிட்டுட்டு பண்ணிவிடுவோம். அதனால தான் இந்த ஹெல்த்தை வந்து உடம்பு வந்து இந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபன் லவ்விங், ஒரு ஜாலியான ஒரு ஆளாக இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளாக? ஸ்ட்ரிக்டானாலும் சொல்ல முடியாது. வீட்லேயே கேட்குறேன், வீட்டை பொறுத்த வரைக்கும், பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும், குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி தெரியுமே தவிர, ஆனால் பாசமாக தான் எல்லாத்தையும் பழகிட்டு இருப்பேன். எல்லாத்தையும் ஏதோ உடம்பு யார் இருக்கா, உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு அக்கறை எடுத்துப்பேன். எங்கே ஊருக்கு போனாலும் ஒய்ஃபிட்ட நல்ல தெரியாது டெய்லி பேசிடுவேன். அதே மாதிரி இப்போவும் உதயநிதி வந்து எங்கேயா டூருக்கு போனார்னா அவர் என்கிட்ட பேசுகிறாரா இல்லையோ, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்க, எப்படி இருக்க, எப்படி நினச்சேன் நான் விசாரிச்சுட்டு இருப்பேன். இது தலைவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. ஓகே, தலைவர் எப்படி தான் இந்த எலெக்ஷன் டூர் போனாலும் நான் ஏதாவது எலெக்ஷன் டூர் இருந்தால் அங்கே ஃபோன் பண்ணுவார், நம்ம விசாரிப்பார் எப்படி இருந்துச்சு கூட்டம், எலெக்ஷன் எப்படி இருக்குது, கட்சி எப்படி இருக்குது, நான் பேசின கூட்டம் எப்படி இருந்துச்சு பார்த்தியா, டிவியில் பார்த்தியா, எல்லாம் கேட்பார். அந்த அளவுக்கு கான்வர்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். அது கட்சி ரீதியாக ஃபேமிலி ரீதியாக வந்து பெரும்பாலும் யாக வீட்டில் உடம்பு சரியில்லை அப்படின்னா தான் ஃபோன் போட்டு பேசுவார். அதை வர மற்றபடி கட்சி ரீதியாக தொடர்ந்து ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். அதே பழக்கம் இப்போ எனக்கு இருக்குது, அதை மறுக்கல. அதே இது நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? உங்கள் வீட்டில் இந்த இடத்துல உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டேன்னு அப்படி இருக்கும்பா,
இல்லாட்டி மனைவி இது சமைச்சு கொடுத்துட்டு அப்படி உட்காந்து பேசிட்டு இருந்தா சந்தோஷமா இருக்கும்பா. அந்த மாதிரி வீட்டில் மீன் தொட்டி இருக்கு, அது நடமா அது வந்து மீன் தொட்டியில் பார்த்து அதிகம் பார்த்துட்டு உட்காந்து டீ சாப்பிட்றதுக்கு நடக்க உண்டு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பெரும்பாலும் டிஃபன் சாப்பிடும் போது, லஞ்ச் சாப்பிடும் போது, டின்னர் சாப்பிடும் போதெல்லாம் டைனிங் டேபிளில் டிவி இருக்கும். அதுலேயும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா செய்தி தான் பார்த்துட்ருப்பேன். இன்னும் வீட்டில் கூட கேட்பாங்க, பார்த்து நியூஸ் தானே வரப்போகுது, திருப்பி அதை பார்த்துட்ருக்கேன், இல்லை இல்லை மாதிரி ஏதாவது புதுசாக வரும்னு பார்ப்பேன். அதை பார்த்துட்டு உடனடியாக ஏதாவது அரசு முதல் ஏதாவது குறை சொல்லி ஏதாவது பிரச்சனைகள் எடுத்து சொல்லியிருந்தாங்கன்னா உடனே சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ மறுபடியும் வேலைக்குள்ளே தான் போகும். ஆமாம், ஃபோன் பேசிக்கிட்டு. உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி வந்து இப்போ உங்ககிட்ட எந்த அளவுக்கு நெருக்கமாக பேசுவாங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்களா, பார்த்த நியூஸ் தானே வருது, திரும்ப பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்கன்னு. அந்த மாதிரி உங்களை எந்தெந்த விஷயத்தில் அவங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் சாப்பிடும்போது வந்து எதையும் சிந்தனை போகக்கூடாது, ஃபோன் பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாதுன்னு பல முறை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து என்னால் தவிர்க்க முடியல. ஏதாவது ஒன்று வேலை வந்துடும், அந்த நேரம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, இப்போ அதையும் அதுக்கு தான் பயன்படுத்துகிறேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, எப்படி போட முடியும்? ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு கற்றுக் கொடுத்தது எனக்கு அழகிரி தான், எங்கள் அண்ணன் தான். அது ஸ்டார்டிங் எடுத்த உடனே சறுக்கி கீழே வந்துட்டோம். அவர் கால் ஃப்ராக்சர், எனக்கு கை ஃப்ராக்சர். பதவி இருக்கிறப்ப நான் பார்த்தேன், நீங்கள் ஸ்டாலின் மட்டும் கூட சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் முக்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் அப்படின்னு சொல்லி தான். அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரியே இருக்குது. எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு தருணம் அது. ஆனால் ரொம்ப நிறைய பேர் இமோஷனல் ஆனதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன்.